வணக்கம். உலகெங்கிலும் வீட்டிற்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என் உள்ளம் தாழ்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ நம்ம இந்த பிரத்யேக பதிப்பில் இந்த ஆண்டு வரவிருக்கின்ற ராகு கேது பயிற்சி அதை பற்றி பார்க்க போகிறோம். பல நேயர்கள் கமெண்ட்ஸ் செக்ஷன்லேயும் நேரில் கன்சல்டேஷன் வந்தபோதும் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, நேர்லன்னு சொல்கிறது ஃபோன் கால் கன்சல்டேஷன் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம், அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பல பேர் கேட்டிருந்தாங்க ராகு கேது பயிற்சி நீங்கள் போடணும்னு வேண்டி கேட்டிருந்தாங்க. அதுக்காக பிரத்யேகமாக இப்போ நம்ம ராகு கேது பயிற்சி 2023 பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம். வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ ராகு கேது பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி இதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகிறது தான். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்ச நேயர்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும். இது பல பொதுமக்களுக்கும் சரி ஜோதிடர்களுக்கு கூட ராகு கேது பற்றின தெளிவான புரிதல் வந்து இல்லை. ராகு கேது என்பது வெவ்வேறு கிரகமாக இருந்து செயல்பட்டாலும் உயிரளவில் ஒருவரே தான். அதாவது இதற்கு பின்னாடி ஒரு சின்ன புராண கதை உண்டு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில், அதாவது பார்க்கடலை கடைஞ்சு அமுதம் யார் எடுக்கிறது அப்படிங்கிறது, அமுதம் எடுத்து அமுதத்தை யார் குடிக்கிறது எடுத்து முதல்ல சாப்பிட்றது அப்படிங்கிறதுல ஒரு போட்டி. அந்த போட்டியில் அசுரர்களுக்கு சாதகமாக ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய 5 தலை நாகம் என்பது பார்க்கடலை கடையிறதுக்கு மத்து, அந்த மத்தை வந்து சுருட்டி மத்தால் பார்க்கடலை கடையிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த ஆதிசேஷன் பாம்பு. அந்த ஆதிசேஷன் வந்து அசுரர்களுக்கு உதவி பண்ணுறார். இதை வந்து தேவர்கள் போய் முறையிடுறாங்க மகாவிஷ்ணு கிட்ட. அவர் வந்து அவருடைய கதத்தால் அந்த ஆதிசேஷனை ரெண்டாக வெட்டி பிளந்து அதில் ஒரு பாதி ராகுவாகவும் ஒரு பாதி கேதுவாகவும் சாப விமோச்சனம் பெற்று ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் இந்த ராகு கேது என்பது இருக்காங்க. இந்த ராகு என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா இடுப்புலேருந்து தலை வரைக்கும் 5 தலை நாகம் அப்படி விரிவடைந்து கொண்டே போகும். இது இங்கிலீஷில் சொன்னால் எக்ஸ்பேன்ஷன் உண்டான கிரகம். அதற்கேற்றா போலவே ராகு என்ற கிரகம் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு பல வகையான இன்பங்களையும் தேவையில்லாத செல்வங்களையும் பொருளாதாரத்தையும் அள்ளி வழங்கி திடீர்னு அதை இழக்க வைத்து அதன் மூலியமாக ஒரு பாடத்தை ராகு கற்பிப்பார். ராகு என்ற கிரகம் காரகத்துவம் வந்து டெம்டேஷன் சபலங்கள், சூதாட்டம், கேம்பிளிங் சென்டர்ஸ், அத்துணை தீய தொழில்கள், கடத்தல்கள், ஸ்மக்லிங் சொல்லுவோம்ல இங்கிலீஷில் ஸ்மக்லிங் ஆஃப் குட்ஸ் அது மாதிரி சொல்கிறது, கடத்தல் கள்ளக்கடத்தல் பண்ணுறது, அண்டு வந்து போதைப் பொருட்கள், இது எல்லாத்துக்கும் காரகத்துவம் வந்து ராகு பகவான். அதே மாதிரி கள்ள தொடர்பு, கள்ள உறவுகள், தேவையில்லாத ஒரு கணவன் மனைவிக்கு அப்பாற்பட்ட உறவுகளை குறிக்கக்கூடியதும் ராகு பகவான். கேது, கேது என்பது இடுப்புலேருந்து தொப்புள் கொடியிலேருந்து கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா சுருங்கின்றே வருவார். ஒரு மனிதன் கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி இழக்க வைத்து அதன் மூலியமாக ஒரு ஞானத்தை போதிப்பது தான் கேதுவுடைய வேலை. இதுதான் இந்த 2 கிரகத்துடைய தாத்பரியம். இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 1.5 ஆண்டுக்கு ஒரு தடவை வரும். அந்த 1.5 வருஷத்துக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி முக்கியமான சில மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒவ்வொரு ராசிக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷராசி. மேஷராசி காலபுருஷனுடைய முதல் வீடு, அதாவது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறக்கூடிய மூலத்திரியோணம் அடையக்கூடிய மேஷராசி. மேஷராசிக்காரர்கள் அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அதீத மனோதைரியம் இருக்கும். அதீத வந்து டாஸ்க் மாஸ்டர் என்று அழைக்கக்கூடிய ஒரு காரியத்தை காரிய சித்தர்களாக இருப்பார்கள். ஒரு காரியத்தை எண்ணிய முடிதல் வேண்டும் மீன் பாரதியார் சொன்னார் இல்லையா, அதற்கேற்ப வந்து நினைச்சதை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறத கவனமாக இருப்பாங்க. பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும், விட்டு கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பொதுவாக மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பெருத்த உடல் வாகுடன் காணப்படுவார்கள் பொதுவாக. அதே சமயத்தில் இந்த மேஷராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை என்று 3 நட்சத்திரங்கள் வரும். அஸ்வினி என்பது கேதுவுடைய நட்சத்திரம், பரணி என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம், கிருத்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களில் அஸ்வினி மொத்தம் 4 பாதமும் பரணி மொத்தம் 4 பாதமும் கிருத்திகை 1ஆம் பாதம் மட்டும் வரும். இப்போ மேஷராசியில் தற்சமயம் இந்த ராகு கேது பயிற்சி என்பது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 30ஆம் தேதி
இந்த ஆண்டு 2023 நடக்குது, இவ்வளவு மாசம் முன்னாடி போடுறீங்களே அப்படின்னா பல பேர் வந்து கேட்டுக்கொண்டாங்க, ராகு கேது பயிற்சியுடைய பலன்கள் போடுங்க, எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா நாங்க முன்கூட்டியே வந்து அதற்கேத்த மாதிரி சில திட்டமிடுதல் பிளானிங் வந்து செய்ய வேண்டும், அதுக்காக போடுங்க அப்படின்னாங்க. அந்த வேண்டுகோளை கிணங்க நம்ம போடுறோம். அப்போ அக்டோபர் 30ஆம் தேதி சரியாக இங்கிலீஷ் கேலண்டர் படி 2023 அன்று நிகழ்வருக்கின்ற ராகு கேது பயிற்சி. மேஷராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எப்பவுமே ராகு கேது வக்ரகதியில் பயணிப்பவர்கள், ஆக முன்னோக்கி போக மாட்டார்கள், பின்னோக்கி செல்வார்கள். அப்ப மேஷராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பின்னோக்கி மீனராசி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டிற்கு போவதும், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் பின்னோக்கி கன்னிராசிக்கு போவது தான் இந்த பயிற்சி. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு தன் ராசியில் இருந்து வந்த ராகு பகவான் இப்பொழுது பின்னோக்கி சென்று குரு பகவானுடைய மீனராசிக்கு போகிறார், அதாவது 12ஆம் வீட்டுக்கு போகிறார். கன்னிராசிக்கு துலாம் ராசியிலிருந்து மேஷராசியுடைய 6ஆம் வீடு 7ஆம் வீட்டிலிருந்து வந்தவர் கேது 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு பயிரவிருக்கிறார். இதனால் என்ன பலன், 12 ராகு 6 கேது, இந்த மூமெண்ட்னால மேஷராசி என்பவர்களுக்கு எம்மாதிரியான வாழ்க்கையில் விஷயங்கள் மாறப்போகிறது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணுன்னா என்னென்ன வந்து எதிர்பார்க்கலாம், இந்த விஷயத்தினால என்னென்ன வந்து எதிர்பார்க்க முடியும், என்னென்ன பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் எதிர்பார்க்க முடியும், நாம் என்னென்ன செய்ய வேண்டும், இந்த நகர்வுகள், இந்த ஒவ்வொரு கிரக நகர்வுகளும் மக்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பங்கை கொள்கிறது. கிரக மூமெண்ட்டுனால தான் வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க மேலே வராங்க, மேலே இருக்கிறவங்க கீழே வராங்க, தோத்துக்கிட்டு இருந்தவங்க ஜெயிக்கிறாங்க, ஜெயித்தவங்க தோக்குறாங்க, இது மாறுது வாழ்க்கை சூழ்நிலை. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன கிரக மூமெண்ட்டு கூட மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை வாழ்க்கையில் புரட்டி போடக்கூடிய மாற்றங்களை கொள்ளலாம். இந்த அப்போ மேஷராசிக்கு என்ன எதிர்பார்க்கலாம், என்னென்ன எதிர்பார்க்கக்கூடாது, என்னென்ன மாற்றங்கள் வரும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம், இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஜென்ம குரு பிளஸ் ராகு சேர்ந்து ராசியிலே இருக்காங்க. இது ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது. ஜென்மகுரு சில கெட்ட விஷயங்களை செய்தாலும் கூட அவர் பார்வைக்கு பலன் அதிகம். எப்போவுமே குரு பகவான் இருக்கிற வீடை விட அவர் பார்க்குற இடங்களுக்கு பவர் அதிகம். அந்த விதத்தில் மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பது உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம், கலத்திரஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போ அந்த விஷயம் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஓரளவுக்கு மேஷராசிக்கு பெரும்பாலான மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ராகு கேது பயிற்சியினால் என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மேஷராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களை பெறுவார்கள். மேஷராசி என்பர்களில் யாராவது இருக்கீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் படிக்கணும், இல்லை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இல்லை வந்து ஜாபுக்காக நான் போகிறேன், குடிபெயர்த்துறேன் அப்படின்னா உங்களுக்கு 30ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கோல்டன் பீரியடு. வெளிநாட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆகும், ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். தனிப்பட்ட உங்கள் ஜாதகங்களில் ரொம்ப பெரிய கோளாறு இல்லாத வகையில் நாம் சொல்லக்கூடிய பலன் 100% வேலை செய்யும். அதே மாதிரி ஃபாரின் எஜுகேஷன், ஃபாரின்லேயே இப்போ கல்யாணம் பண்ணிகிட்டே ஊர் மாற்றி போகிறது இதெல்லாம் கூட நடக்கும். இப்போ இங்கே பெண் இருப்பாங்க, மாப்பிள்ளை அங்கே இருக்காரு, வந்து பெண் பார்த்து இங்கேயே திருமணம் நிச்சயமாகி கல்யாணம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிற நிலைமையும் 30 அக்டோபருக்கு அப்புறம் ஏற்படும். இப்போ ஃபாரின் மாப்பிள்ளையே பார்க்கக்கூடிய பெண் வீட்டுக்காரர்களுக்கு இது ஒரு நற்செய்தி. அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த ராகு கேது பயிற்சியினால் மேஷராசி என்பர்களுக்கு மைண்டில் பாசிட்டிவ் தாட்ஸ் என்பது ஏற்படும், அதாவது நல்ல எண்ணங்கள் உருவாகும். ராகு எப்போ உங்கள் ராசியை விட்டு விலகி, ராகு எப்போவுமே 3, 6, 11, 12 இந்த இடங்களில் இருந்தால் யோகம்ங்கிறதுனால, ராகு உங்கள் ராசியை விட்டு விலகிறதுனால ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. உங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவான திங்கிங் வந்து வரும். பாசிட்டிவான திங்கிங் நமக்கு வந்தாச்சுன்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து நல்லது பேச போகிறோம்னு அர்த்தம். அப்போ நல்லது நினைக்கிறோம், நல்லதை பேசுகிறோம், நல்லது தானாக செய்வோம். இதெல்லாம் நடக்கும்போது நம்மளை சுற்றியும் சத்தியமாக நல்லது தாங்க நடக்கும். ஆக நம்பிக்கை தான் வாழ்க்கை, நல்லதையே உங்களுக்கு நினைப்பாக மாறக்கூடிய நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் இந்த ராகு கேது பயிற்சி. அடுத்தபடியாக கனவுகள், நிறைய கனவுகளில் சில சிம்பாலிக்கான விஷயங்கள் சொல்லப்படும். அதாவது கனவுகளில் பார்த்தீங்கன்னா ராகு 12ஆம் வீட்டில் இருப்பதனால் 12ஆம் பாவம் என்பது கனவுகளை
இன்ட்யூஷன், அதாவது கற்பனைகளை, அது மட்டும் இல்லாமல் சில இமேஜினேஷனான தாட்ஸு, இங்கிலீஷில் சொன்னால் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று நடக்க போகிறதுங்க, 2 மாதம் கழித்து நடக்க போகிறது, ஆனால் இன்றைக்கி நமக்கு ஏதோ ஒரு வகையில் அது நம்ம மனசில் உணர்த்துங்க, அதுதாங்க இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான அற்புதமான நல்ல கனவுகள், நல்ல கற்பனை வளம், நல்ல இனிமே ரொம்ப பிரத்யேகமான விஷயம் இந்த வீடியோவில், இந்த ராகு கேது பயிற்சியில் மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் பல மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில் உணர்த்துவார். அது கனவு வழியிலேயோ, இல்லை கற்பனை வழியிலேயோ, இல்லை யாராவது சின்ன பசங்க ஒரு இது எங்கேயோ ஒரு சப்தத்திலேயோ, யாரோ ஒருத்தங்க நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கு உண்டான, ப்ராப்ளத்துக்கு உண்டான சல்யூஷனை வந்து உங்கள் காதில் வந்து அவங்க போட்டுட்டு போவாங்க, சொல்லுவாங்க, அந்த நிகழ்வு நடந்தே தீரும். அப்போ இதெல்லாம் நடக்குங்க, இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு சில தேவையில்லாத ரகசியங்களை, மறக்க, உங்களை வந்து மறைக்க செய்வார். நீங்கள் வந்து ரகசிய தேவையில்லாத ரகசியங்கள், தேவையுள்ள ரகசியங்கள் அல்ல, தேவையில்லாத ரகசியங்களை மறைக்க செய்வார். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்பந்தப்பட்ட யாருக்கு நீங்கள் இந்த ரகசியத்தை மறைப்பதனால் பிரச்சனைகள் வருமோ அவர்களிடே உட்காந்து கொஞ்சம் வெளிப்படையாக பேசிடுறது நல்லது, ரகசியமாக அதை பாதுகாக்கிறத விட அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ தேவையில்லாத ரகசியங்களை 12ஆம் இடராகு உங்களை மறைக்க வைப்பார். ரகசியம்னாலே மறைக்கிறது தான், ஆனால் அதை மறைக்கிறதுனால பின்னாடி தீய விளைவுகள், ரொம்ப மோசமான விளைவுகளை இந்த ராகு பகவான் ஏற்படுத்துவார். அப்போ அந்த ரகசியங்களை உங்கள் மனசில் இருக்குன்னா, சம்பந்தப்பட்ட நபரோட அம்மாவோ அப்பாவோ காதலியோ பெண்டாட்டியோ கணவரோ அவர்களோ உட்காந்து நீங்கள் வெளிப்படையாக பேசுறது உங்களுக்கு சிறந்த ஒரு தீர்வை கொடுக்கும், அப்போதைக்கு பிரச்சனையை கொடுத்தாலும். ஆக அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் கணவன் மனைவிக்கு, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் மேஷராசி கணவன் மனைவிகளுக்கு நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதாவது சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் சேருவது என்பது நல்லது. ஜாதக பிரகாரம் அல்லது பஞ்சாங்க பிரகாரம் நல்ல நாள் பார்த்து இணைவது என்பது உத்தமமானது. 12ஆம் பாவத்தில் மேஷராசிக்கு ராகு உட்கார்றார் அப்படிங்கிறதுனால, தன்னை அறியாமலேயே ஒரு கெடுதலான ஒரு நாளில் போய் அவங்களோட இல்லற வாழ்க்கையை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் நடக்கும். அப்படி தொடங்கும்பொழுது அது வேறு சில தீய விளைவுகளை ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால ஒரு காஷன் பாயிண்ட்டாக நம்ம சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு சரியான பஞ்சாங்கத்தை பார்த்து, சரியான ஒரு தேதியை, நல்ல நாளை பார்த்து இல்லற வாழ்க்கையை தொடங்குவது என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டுங்க, அதாவது கணவன் மனைவி இல்லை காதலன் காதலி, ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளில் ஈடுபட நினைக்கும் காதலனோ காதலியோ, அதாவது ஒருத்தருக்கு மேலே 2வது மனிதரை போய் ஒரே நேரத்தில் ஒருத்தருக்கு மேற்பட்ட காதலன், ஒன்றுக்கு மேற்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோ வச்சுக்கப்போம், நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா, தயவு செய்து அதை இப்பொழுது செயல்படுத்தாதீர்கள். எப்பொழுதுமே செயல்படுத்தக்கூடாது. முக்கியமாக உங்களுடைய 12ஆம் பாவத்திற்கு ராகு வரும்பொழுது அதை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா 12ஆம் பாவம் என்பது ஹிடன் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய இடம். இப்போ நீங்கள் இந்த வந்து நம்ம இதுவும் சொன்னால், கொச்சையாக சொன்னால், கள்ள தொடர்பு போன்ற விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளில் ஈடுபடும்பொழுது மிக கொடிய விளைவுகளை ராகு பகவான் ஏற்படுத்த தயங்கவே மாட்டார். இதை நீங்கள் நல்ல நினைவில் வச்சுக்கணுங்க, இதுதாங்க முக்கியம். இப்போது இதெல்லாம் ராகு கேது பயிற்சி. இப்போ கேதுவுடைய இது வந்து 7ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவத்திற்கு போகக்கூடிய கேது என்பவர் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா, நிறைய வந்து கடன், நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறதோ வண்டிக்காகவோ லோன் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம். கேர்ஃபுல்லாக லோன் எடுங்க. 10 லட்சமும் லோன் கொடுப்பாங்க, 20 லட்சமும் லோன் கொடுப்பாங்க. அவங்க 20 லட்சம் லோன் கொடுக்குறாங்கன்னு நினச்சி நீங்கள் 20 லட்சம் லோன் எடுத்தீங்கன்னா, இருக்கிறதும் போச்சு பறக்கிறதும் போச்சுன்னு ஆகிடும். இப்போ அவங்க 20 லட்சம் லோன் கொடுத்தாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது மறைமுக வியாதிகள். 6ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது மறைமுக வியாதிகளை ஏற்படுத்தலாம். ஆகையினால
ரெகுலராக ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு முடிஞ்சால் ஒரு தடவை ஹெல்த் செக்அப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ உங்களுக்கு தொழில், நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் யார்கிட்ட வந்து மேனேஜராக உங்களுக்கு இருக்காங்களோ அவங்க வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நேரங்களும் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய ஆன்மீக பிரயாணங்கள், தெய்வ தரிசனங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்கும் கேது 6 வரும்பொழுது. அதே மாதிரி உங்களுக்கு சுய உணர்வு என்பது அதிகமாகும். நிறைய அட்டன்டிவ்னஸ், அதாவது உங்களுடைய கவனம் ரொம்ப ஷார்ப்பாகும், கூர்மையாகும் இந்த காலகட்டங்களில். அதே மாதிரி நெடுநாள் வியாதிகளில் இருக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு அதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல ஒரு குணமாகக்கூடிய குயிக் ரெக்கவரி, சீக்கிரமாக குணமாகக்கூடிய தன்மைகளும் ஏற்படும். அதனால் இப்போது ராகுவுடைய பயிற்சினால் என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ், கேதுவுடைய பயிற்சினால் என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தோம். அடுத்தது என்ன சல்யூஷன், மந்திரங்கள். இப்போ வந்து பொதுவாக எடுத்திங்கன்னா என்ன மந்திரங்களை சொல்லணும், நம்ம ராகுவுடைய மந்திரங்களை சொல்லணும். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத், இதை சொல்லலாம். இல்லைனா வந்து ஈஸ்வரனை நினச்சி ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை தான். ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்பது ரொம்ப முக்கியமானதுங்க, அதை நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி சனீஸ்வர காயத்ரி மந்திரமும் சொல்லலாம். அதே மாதிரி கேதுவுக்கு வந்து விநாயக பெருமானை தினமும் வழிபட வேண்டும். நீங்கள் மேஷராசி என்பர்கள் விநாயக பெருமானை தினமும் வழிபடும் போது சகல விதமான நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும். நீங்கள் தொட்டது பொன்னாகும், தொட்டது துலங்கும், எல்லா வெற்றிகளும் உங்களை வந்து சேரும் என்று கூறி மறுபடி அடுத்து வரும் காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிட கலாநிதி உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.